இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு பிரியாணி. தயிர் பச்சடியோடு வச்சு, வெங்காய தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதிபத்ரி, 3 ஏலக்காய், 2 மராத்தி மொக்கு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 பிரியாணி இலை, 3லேருந்து 4 பிரியாணி இலை, 1 எலுமிச்சம்பழம், 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 2 தேங்காய் துண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 10 பல் பூண்டு, இஞ்சி, 5 பச்சை மிளகாய், மல்லி இலை, புதினா, 1 கப் பிரியாணி அரிசி. நான் அதில் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம், அதில் சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம். 3 முட்டை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு முட்டையை ஒரு பேனில் எடுத்து அதில் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். இப்போ நம்ம முட்டையை அவிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, முட்டை நல்லா வேகிறப்போ உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்தா மோஸ்ட்லி முட்டை உடஞ்சி வராது. இப்போ நல்லா இதை 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். ரொம்ப முட்டை வந்து அப்படி கொதித்து கீழே மேலே வந்ததுன்னா உடஞ்சிரும். அதனால் ரொம்ப அப்படி வந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் அதில் ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நெய் சேர்க்குறேன். நெய் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய்யில் செய்கிறதே பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாக நெய்லேயும் செய்யலாம், இல்லை ஃபுல்லாக எண்ணெயிலையும் செய்யலாம். நான் எப்போவுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சால் அந்த கீயோட ஃப்ளேவர் இருக்கிறப்போ அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கை எல்லாத்தையுமே, எல்லா ஸ்பைசஸையுமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பிரியாணி இலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா இப்படி ஃப்ரை பண்ணணும். பெரிய பிரியாணி இலையாக இருந்தால் 2 இலை போதும், அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 இலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நடுவாக்கில் வெட்டி வச்சு சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நடுவாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் பொன்னிறமாகற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நாம் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டையும் நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். வெங்காயம் வந்து ஃப்ரை ஆன உடனே அதை ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தோட. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு, இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடிமேடாக இருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறத விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சேர்க்குறப்போ அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம அவசரத்துக்கு ரெடிமேடாக இருக்கிறது சேர்த்துக்கலாம், பட் ஃப்ரெஷ்ஷாக அது ப்ரிப்பேர் பண்ணி சேர்க்குறப்போ அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்சால் ஃப்ரெஷ்ஷாக சேருங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வத்தல் தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புதினா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். புதினா வந்து கட் பண்ணினாலும் போடலாம், இல்லைன்னா அப்படியேனாலும் போடலாம்.
உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியணும் புதினாவோட ஃப்ளேவர்னால் அது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ புதினா சேர்த்தாச்சு, புதினா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காயை நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 1 to 1.5 கப் வரைக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் தேங்காய் பால் தண்ணி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் அதில் 1 கப் அரிசிக்கு 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசியை வந்து நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடணும். இப்போ நம்ம 1 கப் சேர்த்தாலும் அது நல்லா வெந்துடும். நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் ஈஸியாக வேகும். நெக்ஸ்ட் இதில் நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துருக்கோம். ஏன் இப்போவே எலுமிச்சை சாறு சேர்க்குறோம் அப்படின்னா சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதனால் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இதில் பிரியாணி அரிசி, நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிகட்டி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி 1 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சு 3 நிமிஷம் நம்ம வச்சுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த முட்டை வேக வச்ச முட்டையை வந்து தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு முட்டையோட அந்த ஷெல்லெல்லாம் நம்ம தனியாக உரித்து வச்சுக்கணும். உரித்து வச்சுட்டு முட்டையை நடுவில் கூட லேசாக கீறிக்கணும், ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா நம்ம சேர்க்குறப்போ அது நல்லா உள்ள வரைக்கும் மசாலா போகும். அதனால் லேசாக கத்தி வச்சு நம்ம வெளியில் 2-3 கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுக்கலாம். வத்தல் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு, தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போது முட்டையை நல்லா இப்படி மசாலாவில் கோட் பண்ணிக்கணும். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் இந்த முட்டையை வந்து நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்து அதில் நான் நெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் எண்ணெயிலனாலும் ஃப்ரை பண்ணலாம், இல்லை நெய்யிலனாலும் ஃப்ரை பண்ணலாம். நான் அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இந்த முட்டையை ஒன்னொன்னா ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து அடுத்த சைடுக்கு திருப்பி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகும். எல்லா சைடுமே இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே மிச்சம் உள்ள நெய்யோடு சேர்த்தே நம்ம வந்து பிரியாணிக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ குக்கரை திறந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கை சேர்த்து உள்ளே போட்டோம் அப்படின்னா முட்டை பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காய பச்சடி, தயிர் வெங்காய பச்சடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம முட்டையை உள்ளே போட்டாச்சு. முட்டையை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாதீங்க, ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ முட்டையை வந்து நம்ம அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.